ஒரு பவுலில் 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கு. இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை, 2 கப் நாட்டு சக்கரை, கொஞ்சமா குக்கிங் சோடா, கொஞ்சமா தேங்காய் துருவல், ஒரு வாழைப்பழம், ஒரு ½ கப் பால். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இதை பனியாரக்கல்லில் ஊற்றிடலாம். இப்போ பனியாரக்கல்லில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பணியாரம் வெந்துடுச்சு, கல்லிலிருந்து எடுத்துடலாம். ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.